நுகர்ந்தான் என்று
கேட்டா எது என்ன சொல்லி தெரியுமாடா, உயிராகிற மனுஷன் மட்டும் இல்ல, ஆனா செத்த பிரம உன்னை ஆசைப்பட்டு எனக்கு ஒரு முழம் பூ வாங்கித்தான்னு கேட்டதில்லை, எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்கன்னு இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை கேட்கலாம். சூரிய சந்திரால் சாட்சியாக இந்த சபையிலே அமர்ந்திருக்கும்படியான என் குருவார பதிச்சம் முதற்கொண்டு சகலமானவர்களும் சாட்சியாக நீ கேட்டதான் சத்தியம் பண்ணு, சத்தியமாய் என்ன வரம் தெரியுமா, என் வரதல் நாய்க்கு அளவு Thank you.
புள்ள பரத இந்த நாத்தாளணும், உன் புள்ள ராம 14 வருஷம் காட்டுக்கு போகும், இந்த ரெண்டு வரம் தான். இங்க ஒன்னும் ஊப்பு காத்துல எல்லாம் என்கிட்ட தானா, என்ன தலைய தடவி மூளைய உறிஞ்ச பாரு. கேட்க கொள்ளலாம் கைத்தி கைத்தி கொடுத்தன, கேட்க கொள்ளலாம் கத்து கத்தா கொடுத்தன. நம்ம சக்கரவர்த்தி ஆச்சே, நம்ம ஆம்படியானாச்சே. நான் 60 வயசுல தாலி கட்டிக்கிட்டு 60 வயசுல புள்ள பெத்தனே. நான் கூலி கார்த்திருந்தாலும் குறிஞ்சி கார்த்திருப்ப, வீணுக்கு உனக்கு அறுக்க வந்தேன். மூணாம் தாரமா வந்த என்ன மூணையில உட்கார வச்சுட்டா சண்டாலி வரமா என்ன? கொஞ்சம் படுகிறேன் யார் ஒருவன் மூத்தவரோ அண்ணன் அப்படி இருக்க சாஸ்திர சம்பிரதாய விதிகளையே மீறி நீ கேட்கின்றாயே, எந்த உலகத்துல இறைவனுக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க? அடி ஆச்சரியப்படாதே நீயோ, அதுவரம் தன்னை அப்புறம் என்ன மரியாதை? இப்ப இங்க பாக்குற என் சக்காலத்திக்கும் பாக்குற என் சாண்ட குடிச்சிக்க பைத்தி கரெக்டாங்க. இல்ல இல்ல, அந்த சக்காலத்தையும் என் பள்ளியில போட்டு பருப்பா கொடுத்துருக்கேன். கும்பிடுறான் நீ, கும்பிடு கும்பிடுறான் நான் எனக்கு கும்பிடு. பிள்ளை இல்லாதவனுக்கு வரம் கொடுத்த கடவுளாக நீதான் புத்திரபாக்கியம் கொடுத்த கடவுளாக மூத்தம் இருக்க. இளையவனுக்கு எந்த உலகத்திலும் மட்டம் கொடுத்துருக்காங்க. ஆதிவாசம் போட்டேன் உத்தரவாசம் தானே.
ஆலயம் போனாயும் சந்தேகமே இல்ல. என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்?